ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தக்காளியை பற்றி. நம்ம சமையலில் டெய்லி இடம் பிடிக்கிற காய்னா அது கண்டிப்பாக தக்காளியாக தாங்க இருக்கும். இதில் வெறும் சுவை மட்டும் கிடையாது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தக்காளியில் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், காப்பர் மாதிரியான மினரல்ஸ், அதாவது தாதுக்களும் நிறைய இருக்குது. இதில் மாவுச்சத்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறதால சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இதில் விட்டமின் சியும் இரும்பு சத்தும் சம அளவில் இருக்கிறதால இரத்த சோகையை குணப்படுத்தும் ஆற்றலும் இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய பீட்டா கேரோட்டின் அப்படின்ற சத்து கண் பார்வை கோளாறுகளை தடுக்குது. நமக்கு எங்கேயாவது வெட்டுக்காயம் வந்தது அப்படின்னா அந்த பச்சை தக்காளி காயை அது மேலே வச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக்காகவும் அது செயல்படுது. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது அப்படிங்கிறதால ஈஸியாக செரிமானத்துக்கு உதவுது. அது மட்டும் இல்லை, முழுமையாக நம்மளுடைய உடல்லையும் கலந்துடுது. இது இதில் வெறும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான நிறைய விஷயங்களும் இந்த தக்காளியில் இருக்குது. ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க தக்காளியை நல்லா விழுது மாதிரி அரைச்சி அதை ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து பளபளான்னு இருக்கும். இந்த தக்காளி காயை நம்ம கட் பண்ணி தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம்லாம் அரைச்சி போட்டு கூட்டு மாதிரி பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி காய்களில் நம்ம சட்னியும் செய்யலாம். அதாவது நம்ம ரெகுலர் சட்னி பண்ணுற மாதிரியே தான், பழத்துக்கு பதிலாக காயை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய சுவை இன்னும் ரெட்டிப்பாக இருக்கும். இந்த தக்காளி காய்கள் பொதுவாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது கிடையாது, அதனால் நம்மளை மாதிரி வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக வரப்பிரசாதம். தக்காளி காய்களை வச்சு ஈஸியாக ஒரு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி காய், காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி பெருங்காய கட்டி காஞ்ச மிளகாய் வெந்தயம் மூணுத்தையும் தனித்தனியாக வறுத்தெடுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொரகொரன்னு எடுத்து ரன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி காய்களை சேர்க்கணும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொரகொரன்னு ரன் பண்ணி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்து இறக்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெயை சூடு பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேங்கியான டொமேட்டோ ஊறுகாய் தயார். இது தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.